அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. சீனாவிடம்தான் இப்போது பணம் இருக்கிறது. சீனாவிடமிருந்து மேலதிக கடன்களை பெறுவது உட்பட இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பெற்ற கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு வெவ்வேறு தெரிவுகள் குறித்து ஆராய்கிறது என்கிறார் இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாத் கப்ரால். பெய்ஜிங்கிடமிருந்து புதிய 70 கோடி டாலர்கள் கடனை பெறுவதற்கு கொழும்பு முயற்சித்துக் கொண்டிருப்பதைத் தொடர்ந்து ராஜபக்சே நிர்வாகம் சீனாவில் தங்கியிருக்கும் போக்கு அதிகரித்து வருவது தொடர்பாக இலங்கையில் எதிர்க்கட்சிகளும் அரசாங்கத்தை விமர்சிப்போரும் கவலை வெளியிடுகின்ற அதேவேளை இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாத் கப்ரால் சீனாவிடம்தான் இப்போது பணம் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். உலக வரலாற்றில் வெவ்வேறுபட்ட காலகட்டங்களில் வெவ்வேறு நாடுகள் பெருமளவு பணத்தை கொண்டமையாக இருந்து வந்திருக்கின்றன. இப்போது அவ்வாறு பெருமளவு பணத்தை கொண்ட நாடாக சீனா விளங்குகிறது. அதனால் அந்த நாடு உலகம் பூராகவும் முதலீடுகளை செய்யும். இது இயல்பானது என்று த இந்து பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் பணம் மூலதன சந்தை மற்றும் அரச நிறுவனங்கள் சீர்திருத்த இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாத் கப்ரால் கூறினார். உலகம் பூராகவும் பரவுகின்ற தொற்று நோயின் விளைவான பொருளாதார தாக்கம் தொடர்பிலான இலங்கையின் பிரதிபலிப்பு பற்றி குறிப்பிடும் போது நாம் எல்லோரும் அதை கருத்தில் எடுத்து செயற்பட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன் என்று அவர் சொன்னார். மஹிந்த ராஜபக்சவின் முந்தைய பதவி காலத்தில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக பதவி வகித்தவர் கப்ரால். இலங்கையின் நிகர உள்நாட்டு உற்பத்தி அநேகமாக 7% வரை சுருங்கும் என்று உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் கவலைக்குரிய வகையில் எதிர்ப்பு கூறியிருக்கின்றன. கடன்களை திருப்பி செலுத்துவதில் நாடுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இருக்கின்ற ஆற்றல்களை மதிப்பீடு செய்கின்ற அமெரிக்காவில் தலைமைத்துவத்தை கொண்ட மூடிஸ் நிறுவனம் கடனை திருப்பி செலுத்தும் இலங்கையின் ஆற்றலை 2 படிநிலை குறைப்பு செய்ததுடன் மிகவும் உயர்ந்த கடன் இடர்பாட்டை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையை உள்ளடக்கியிருக்கிறது. அத்துடன் எதிர்வரும் வருடத்தில் 450 கோடி டாலர்கள் வெளிநாட்டு கடன்களை இலங்கை திருப்பி செலுத்த வேண்டியும் இருக்கிறது. வருவாய் வீழ்ச்சி கண்டு வாழ்க்கை செலவு வானளவாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றின் மத்தியிலும் அமைச்சர் கப்ரால் இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டு வாய்ப்புகள் குறித்து நம்பிக்கை உணர்வையே வெளிப்படுத்தினார். சீனாவிடமிருந்து மேலதிக கடன்களை பெறுதல், இந்தியாவுடனும் சீனாவுடனும் நாணய பரிமாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வது, சமுராய் மற்றும் பண்டா புனை முறைகளை பயன்படுத்துவது உட்பட கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு இலங்கை வெவ்வேறு தெரிவுகள் குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது என்று கப்ரால் கூறினார். உயர்மட்ட சீன தூதுக்குழு ஒன்று பெய்ஜிங்கிலிருந்து கொழும்பு வந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு திரும்பிச் சென்ற ஒரு வார காலம் கடந்துவிட்ட நிலையில் கப்ரால் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரவலின் தாக்கத்தை இலங்கை சமாளிப்பதற்கு உதவியாக கடந்த மார்ச் மாதத்தில் 50 கோடி டாலர்கள் கடனை வழங்கிய சீனா இப்போது மேலதிகமாக 70 கோடி டாலர்கள் கடன்களுக்கு ராஜபக்சே அரசாங்கம் விடுத்திருக்கும் வேண்டுகோளையும் சாதகமான முறையில் பரிசீலிக்கும் சாத்தியம் இருக்கிறது. தொற்று நோயிலிருந்து மீள்வதற்கான இலங்கையின் முயற்சிக்கு ஆதரவு அளிக்கவும் சீனா உறுதி பூண்டிருக்கிறது. மேலும் இலங்கை சீனாவின் மக்கள் வங்கியுடன் சுமார் 150 கோடி டாலர்கள் நாணய பரிமாற்று ஏற்பாட்டை செய்து கொள்வது தொடர்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. வாணிப நடைமுறைகள். அமெரிக்காவுக்கு சீனா 1.5 டிரில்லியன் டாலர்களை கடனை வழங்கியிருக்கிறது. அது பற்றி யாரும் பேசுவதில்லை. எமக்கு கிடைக்கப் போகின்ற சுமார் 70 கோடி டாலர்களை பற்றியே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் உலகில் வழக்கில் இருக்கின்ற வாணிப மற்றும் நிதியியல் நடைமுறைகள். ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு சிறந்தவை என்று கருதுகின்றவற்றின் அடிப்படையில் தங்களுக்குரிய நிதியியல் நடைமுறைகளை திட்டமிடுகின்றன என்று கூறிய கப்ரால், ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா போன்ற ஏனைய நாடுகளும் இலங்கையில் பெருமளவில் முதலீடு செய்து வருகின்றன. உதாரணத்திற்கு இலங்கையின் அரசாங்க பிணை முறைகளில் அமெரிக்கா ஒரு மிகவும் பலம் பொருந்திய முதலீட்டாளராக இருக்கிறது. இந்திய பிரதம நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றில் நான் கலந்து கொண்டேன். இலங்கையில் 50-க்கும் அதிகமான இந்திய பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் பணிபுரிகிறார்கள் என்பதை கண்டு ஆச்சரியமடைந்து விட்டேன் என்று குறிப்பிட்டார். வேறுபட்ட வள மூலங்கள். முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர உட்பட அரசாங்கத்தை விமர்சிக்கின்றவர்கள் சீன கடன் பொறியொன்றில் விழுவதிலும் பார்க்க சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துமாறு ராஜபக்சே நிர்வாகத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார மற்றும் கடன் நெருக்கடியில் இருந்து விடுபடுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி பெறுவதை அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. பல்தரப்பு உதவி வழங்குநர்களிடமிருந்து அரசாங்கம் முன்கூட்டியே துரித கடன் உதவியை கேட்டிருந்தது. ஆனால் இன்னமும் அது வந்து சேர்ந்தபாடாக இல்லை. இது குறித்து அதிருப்தி வெளியிட்ட கப்ரால், துரிதம் என்றால் துரிதம்தான், அது வேறொன்றுமில்லை.
மார்ச்சில் கோவிட்டின் விளைவான பொருளாதார நெருக்கடி இடம்பெற்ற போதிலும் அக்டோபர் ஆகியும் துரித உதவி எங்கே என்று கேட்டார். அரசாங்கம் இன்னமும் கூட சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசும் என்றும் அவர் சொன்னார். சீன கடன்பொறி பற்றிய பேச்சுக்களை எல்லாம் தவறானவை என்று நிரூபிப்பதற்கு ஜனாதிபதி ராஜபக்ச உறுதி பூண்டிருக்கும் அதேவேளை வேறு கடன் வழங்கும் பட்டாரங்கள் இலங்கைக்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கின்றன போல் தெரிகிறது. இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பை ஊக்குவிப்பதற்கு 40 கோடி டாலர்கள் நாணய பரிமாற்ற உடன்படிக்கை ஒன்றில் கடந்த ஜூலையில் இந்திய ரிசர்வ் வங்கி கச்சா திட்டது. அத்துடன் மேலும் 100 கோடி டாலர்கள் நாணய பரிமாற்றத்திற்கு இலங்கை விடுத்த கோரிக்கையும் இந்தியா பரிசீலித்து வருகிறது. கடனை திருப்பி செலுத்த வேண்டிய தவணையை நீடிக்குமாறு பிரதமர் ராஜபக்ச விடுத்த வேண்டுகோளுக்கு புதுடில்லி இன்னமும் பதிலளிக்கவில்லை. இலங்கை இந்தியாவிற்கு 96 கோடி டாலர்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் கடனை திருப்பி செலுத்தும் தவணையை நீடிப்பதற்கான இருதரப்பு ஏற்பாடுகள் பெருமளவுக்கு உதவ முடியாது என்று கப்ரால் கூறினார். வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாமே வெளிநாட்டு கடனுதவி நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கின்றன. இது இலங்கைக்கு மட்டுமான தனியான பிரச்சினை அல்ல. அண்மையில் சில சர்வதேச நிறுவனங்கள் சுமார் 70 நாடுகளுக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு இடைக்கால ஏற்பாடாகவே இருந்திருக்கின்றன. இது ஒரு உலகளாவிய பிரச்சினை. இதற்கு உலகளாவிய தீர்வே தேவை என்று அவர் கூறினார். வெளியிலிருந்து பெறுகின்ற உதவிகளை பொறுத்தவரை நிலவரம் கணிசமான அளவுக்கு பலவீனமானதாகவே இருக்கின்ற போதிலும் இலங்கை அதிர்ஷ்டவசமானதாகவே இருக்கின்றதென்பது கப்ரானின் பார்வை. நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு பெருமளவுக்கு பாதிக்கப்படவில்லை. ஏற்றுமதிகள் உறுதியான முறையில் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. பண அனுப்பீடுகள் திருப்திப்படக்கூடிய அளவில் உறுதியானவையாக இருக்கின்றன என்று அவர் கூறினார். வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்களிடமிருந்து 70 கோடி டாலர்களுக்கும் அதிகமான நிதியை செப்டம்பரில் இலங்கை பெற்றது. ஏற்றுமதிகள் ஜூலையில் 100 கோடி டாலர்களையும் தாண்டியது. இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகள் பலனை தந்திருக்கின்றன. எமது வெளிநாட்டு நாணய கையிருப்பு சுமார் 580 கோடி டாலர்களாக இருக்கும். இது ஒரு சௌகரியமான மட்டம் என்று நான் கூறவில்லை. 2வது காலாண்டுக்கான நிகர உள்நாட்டு உற்பத்தி விவரங்களை வெளியிடுவதை சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தாமதித்திருப்பதால் இந்த வருட இறுதியளவில் மாத்திரமே தெளிவான நிலவரம் வெளிவரும் என்று கப்ரால் கூறினார். ஆனால் இலங்கையின் சவால்கள் முடிந்துவிடப் போவதில்லை. வெளிநாடுகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களிடமிருந்து பண அனுப்பீடுகள் தொடருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். மேற்காசிய நாடுகளில் பணிபுரிகின்ற சுமார் 50,000 தொழிலாளர்கள் நாடு திரும்ப விரும்புகிறார்கள். அதேவழி 1,000,000 தங்களது தொழில் வாய்ப்புகளை இழந்து விட்டார்கள். 67 பேர் தாங்கள் தொழில் பார்த்த நாடுகளில் தொற்றால் பலியாகிவிட்டார்கள். உள்நாட்டிலும் கூட ஏற்றுமதி மூலமான வருமானத்தை பொறுத்தவரை முக்கியமானதாக இருக்கின்ற ஆடை தயாரிப்பு தொழில்துறையில் கோவிட் புதிய அலை ஒன்று விரைவாக பரவியிருக்கிறது. வீழ்ச்சியடையும் வருவாய். அதேவேளை இலங்கையின் வருவாயும் கடுமையான அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கிறது. இந்த வீழ்ச்சி 44,000 கோடி ரூபா என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இறக்குமதியாகின்ற பொருட்கள் மீதான வரி குறைப்பை அடுத்து எதிர்வரும் பட்ஜெட்டில் முழு நலம் வாய்ந்த வருவாய் கொள்கையொன்று வகுக்கப்பட வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள். அண்மைய உலக பொருளாதார நிலவர அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியம் சிபாரசு செய்த செல்வந்த வரியொன்றை பரிசீலிப்பது உட்பட வருவாயை ஊக்குவிப்பதற்கு வரி அறவீட்டு முறைகளில் புதியதொரு அணுகுமுறையை அரசாங்கம் கடைபிடிக்குமா என்று கப்ராலிடம் கேட்டபோது பணக்காரர்களை வறியவர்களாக்குவதன் மூலம் வறியவர்களை பணக்காரர்களாக்கிவிட முடியாது. மாளிகை வரிகளை விதிப்பதற்கு நாம் விரும்பவில்லை. இந்த அற்பத்தனமான வரிகள் வசதி படைத்த மக்களை முடக்கியிருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் மற்றும் ஆதரவை வழங்கும் அவர்களின் ஆற்றலை குறைத்து விடுகிறது. அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் பட்ஜெட் சிறிய மற்றும் நடுத்தரவிலான தொழில்துறைக்கு ஆதரவளிக்கக்கூடிய முறையில் ஒரு சமநிலையான கூட்டு பங்காண்மையை பிரதிபலிக்கும். அவ்வாறு செய்வது அந்த தொழில்துறைகள் வறியவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஊக்குவிக்க முடியும். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com